கர்நாடகா மகாராஷ்டிராவுக்கு இடையே 60 ஆண்டுகளுக்கும் மேலாக எல்லை பிரச்சினை நீடித்து வருகிறது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பாம்பே பிரசிடென்சியின் கீழ் தற்போதைய கர்நாடகாவில் உள்ள பிஜாப்பூர், பெல்காம், தர்வார், உத்தர கன்னடா உள்ளிட்ட மாவட்டங்கள் இருந்தன. இதில் பெல்காம் மாவட்டத்தில் அதிகளவில் மராத்தி பேசுபவர்கள் இருந்த நிலையில் 1948 மகாராஷ்டிராவுடன் இணைக்கப்பட்டது. பின்னர் 1956 மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது நிர்வாக வசதிகளுக்காக பெல்காம் கர்நாடகாவுடன் இணைக்கப்பட்டது. இது பிரச்சனையின் ஆரம்ப புள்ளி. மீண்டும் மகாராஷ்டிராவுடன் இணைக்க கோரி பெல்காமில் போராட்டம் வெடித்த நிலையில் மகாஜன் கமிஷன் அமைக்கப்பட்டது. இந்த கமிஷன் மராத்தி பேசுபவர்கள் அதிகம் வாழும் 267 கிராமங்களை மகாராஷ்டிராவுக்கு சொந்தம் என்றும், 264 கிராமங்களை கர்நாடகாவிற்கு சொந்தம் என்றும் ஒன்றிய அரசிடம் பரிந்துரைத்தது. ஆனால் இதனை ஏற்க மறுத்து மகாராஷ்டிர அரசு பெல்காம் எல்லையில் உள்ள சுமார் 862 கிராமங்களை தங்கள் மாநிலத்துடன் இணைக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. 18 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கின் தீர்ப்பு விரைவில் வர உள்ள நிலையில் பெல்காம் பகுதி மகாராஷ்டிராவுடன் விரைவில் இணைக்கப்படும் என அம்மாநில துணை முதலமைச்சர் பட்னாவிஸ் தெரிவித்திருந்தார். ஆனால் பெல்காமிலிருந்து ஒரு அங்குல நிலம் கூட கொடுக்க மாட்டோம் என கர்நாடக முதல்வர் பசவராஜ் பொம்மை பதிலடி கொடுத்தார். இதனால் மீண்டும் எல்லை விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. பசவராஜ் பொம்மையின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மகாராஷ்டிர மாநிலம் அவுரங்காபாத்தில் மகாராஷ்டிர ஏகீகரன் சமீதி கட்சி உள்ளிட்ட அமைப்பினர் கர்நாடக பேருந்தை சிறைபிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பேருந்தில் ஜெய் மகாராஷ்டிரா என்று கருப்பு பெயிண்டால் மராத்தியில் எழுதி தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்திய அவர்கள் பெல்காம் மாவட்டத்தை மீட்டு மராட்டியத்துடன் இணைப்போம் என சூளுரைத்தனர். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள கர்நாடக முதல்வர் பசவராஜ் பொம்மை மாநில உரிமையை மீட்பதில் அரசு உறுதியாக உள்ளதாக தெரிவித்தார். And we are within our rights and that's what the whole thing is. And Maharashtra has put a case in 2004 and we have been fighting a legal battle and we'll fight it in the future also. We are confident that we are not only going to win, we have a president from the other states also. And justice is with us and we fight with all our might and safeguard our boundaries, our people, everybody. And I urge once again the Maharashtra government to take. ஆனால் 2 மாநிலங்களிலுமே அதிகாரத்தில் உள்ள பாஜக ஆட்சியாளர்கள் திட்டமிட்டே நாடகமாடுவதாக கர்நாடக எதிர்க்கட்சித் தலைவர் டி கே சிவக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். அதெல்லாம் பிஜேபியவரும் அவரிப்பு சேரி மேட்ச் ஃபிக்ஸிங் மாட்டிருக்காரு. அவர் சர்க்கார இதே இவரு டெப்டி சிஎம் இதாரல்ல எக்ஸிஎம் அவர் ஏன் மாட்டாடிதாரே பண்டவீசு ನಮ್ಮ ರಾಜ್ಯದ ಕಾರವಾರನೂ ತಗೊಂಡ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಈಗ ಬೇರೆ ಆಯ್ತು, ಈಗ ಕಾರವಾರಗೂ ಬಂದ್ಬಿಟ್ರು. ಬೆಳಗಾವ್ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಕಾರವಾರನೂ ಸೇರಿಸ್ಕೊಂಬಿಟ್ರು. ಸೇರಿಸ್ಕೊಂಬಿಟ್ಟು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಸಿಎಂ ಒಂದು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಇವೆಲ್ಲ ಮ್ಯಾಚ್ ಫಿಕ್ಸಿಂಗು. ಇರು ಮಾನಿಲ ತಲೈವರ್ಗಳಿನ್ ಕರುತಾಲ್ ಬೆಲ್ಕಾಂ ಪಗುದಿಯಲ್ ಪದಟ್ಟಂ ನೀಡಿತು ವರುಗ್ರದು. ಇದನಾಲ್ ಎಲ್ಲೆಯಲ್ ಇರು ಮಾನಿಲ ಪೊಲೀಸಾರಂ ತೀವ್ರ ಪಾದುಗಾಪು ಪಣಿಯಲ್ ಈಡುಪಟ್ಟುಳ್ಳನರ್. ಉಡನೆಕುಡನ್ ಸೇದಿಗಳಿ ತೆರೆದುಕೊಳ್ಳ ಸನ್ ನ್ಯೂಸ್ ಬೆಲ್ ಐಕಾನ ಕ್ಲಿಕ್ ಪಣ್ಣುಂಗ.